திருமும் மெய்ப்பொருளும் செல்வமும் எனக்கும் சீருடை கடல்கள் என்றெண்ணி ஒருவரையும் அறியாது புறாமைகள் செய்து முடிய முறைப்பனால் திருவே முருகமர் சோலை சூழ் திருமுன்னை வாங்கினாள் வாங்கினால் உன்னை பரவிடும் அடியேன் படுகைய கடையாய் பாசுபதா பரஞ்சுடனே கண்ணப்பன் ஒப்பதோ அன்பின்மை கண்டவன் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் நாட்கொண்டு அருமே மன்னப்பணித்து என்னை வாகன்றவான் கருணை சொன்ன பொன்னேற்றே செம்பூதாய் கூட்டுங்கே பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உடே பாடிப்பான் போரும் என்னால் உயிர் போகமா புறகால காம புறாந்தகன் சேனும் கயனும் திளைக்கும் நீர் திருவாவது துணை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோ அறிவி பொய்யாததே சேவிக்க வந்த இந்திரன் செங்கல் மாறிக்கும் திசை திசையன கூறி கவர்ந்து நெருங்கி குழாம் குழாமான் என்று கூத்தாலும் ஆகிட்டு வந்தே என் ஆர்வத்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவடுத்து அப்புறத்தான் இருக்கிறே பல்லாண்டு கூறுதுமேயர் சடை மொழி மன்றுளாறு முன் துதி செய்யும் நாயன் மாத்துய சொல்மலர் பொதிநடன் நுகர்ந்தரு புனிதர் பேரவே விதிமுறை உலகில் விளங்கி விழுந்தவே கூடியர் போங்க பொழித்த புகழியர் போன் கடல் கொட்டி ஆடிமிசை கல்விதத்தில் அணிந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலோ வந்துண்டர் பதம் போற்றி ஊழிமதி திருவாதங்கள் திருத்தாள் போற்றி திணைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொழையதாம் திருத்தொந்த தொகை அடியார் பதம் போற்றி புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமரே குன்றத்தூர் சேக்கிழார் அடிமோட்டி சீனநிகள் மூலாகம பொருள் ஒன்றொன்றாகி திறம்புறாதிகள் புல தெய்வங்கள் பலரும் கொண்டாட நாங்கள் மிக சாரணிகள் சமவாத முதலிய முடித்திட உதயமாய் வந்தே பாலணிகள் விழிமறைத்த சிவஞான யோகி மகன் பணிந்து வாழ்வான் பரம பார்வதி பதகே சிக்ஷகே ஸ்ரீ கார்த்திகே நாம சங்கீர்த்தனம் சுப்ரமண்யம் ஸ்ரீ வல்லிகாந்த ஸ்மரணம் சுப்ரமண்யம் பரம பார்வதி பதகே எல்லாம் அண்ணே ஸ்ரீ கொடியுறை நாயகி அம்பிகை சமேத என் ஸ்ரீ மாசுராணி சுப்பிரமணியின் பொற்பாத மலர்களை அடியே மனமொழி வெயிலாளையை பணிந்து நமஸ்கரித்துக் கொண்டு இந்த புனிதமான மண்டத்திலே குறிக்கின்ற புஞ்சர்களாக அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். சிறுகுமையாலே நமது திருத்தொடர்பான தொடர் சிந்தனை இன்று இந்த புனிதமான வேளையிலே தொடங்கியிருக்கிறது. நாம் இதுவரை கண்ட 11 சர்க்கங்களின் பின்னர் 12வது சர்க்கமாக நாம் காண இருக்கின்ற இந்த அற்புத சிறிய சர்க்கம் மன்னியசிய சர்க்கம் என்ற தலைப்பிலே காணப்படுகிறது. இந்த மன்னியசிய சர்க்கமும் அடுத்து வரக்கூடிய வெள்ளாளர் சர்க்கமும் இந்த நிறை பாசுரத்தை ஒட்டி வருவது என்பதை நாம் காண வேண்டும். திருத்தொண்ட தொகையினுடைய நிறை பாசுரத்தை ஒட்டி இந்த இரண்டு சர்க்கங்களும் உதயமாகின்றன. எனவே மன்னியசீர் சர்க்கம் என்ற சர்க்கமானது சுந்தரம் சாமியுடைய தேவாரத்தினுடைய முதல் படியை இந்த நகத்தை கொண்டு அதன் தலைப்பாக திகழ்வதை நாம் அறிகிறோம். இப்பொழுது இந்த அருமையான சர்க்கத்தை முதல் நாயனார் நாம் சிந்திக்க இருக்கின்ற நாயனார் ஸ்ரீ பூசனார் நாயனார் புராணமாகும். ஸ்ரீ பூசனார் நாயனாருடைய அற்புத அருள் வாழ்க்கையினை நாம் சிந்திப்பதற்கு முன்னால் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த நாயனாருடைய அற்புத பாத மலர்களை வழிபாடு செய்கின்ற அந்த வண்ணத்தை கண்டு
அதன் பின்னர் பெரிய புராணத்தின் சொல்லுவார். இப்பொழுது சுந்தரம் சுவாமி தேவார் சம்பரம் மன்னியசீர் மறைநாவன் என்ற ஊர் பூசல் மறிபழையாள் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் உலகாண்ட சுஜனார்க்கு அடியேன் திருநீல கண்டத்தில் பாணனார்க்கு அடியேன் என்னவனாம் அரணடியே அடைந்திட்ட சடையன் இசையாணி காதலன் திருநாவலூர்கோன் அன்னவனாம் ஆரூரன் அடிமை கேட்டு ஒப்பார் ஆரூரில் அம்மானுக்கு அன்பர் ஆவாரே நம பார்வதி பதையே அகரமகாதேவா மன்னிய சீர் மறை நாவன் நின்ற ஊர் பூசன் வரிமழையார் மாணிக்கும் ஆனேசனுக்கும் அதியே. இந்த ஒரு வரியில சுந்தரம் சுவாமிகள் மூன்று நாயனாரை வழிபாடு செய்யறார். ஆக நின்ற ஊர் பூசன் வரிமழையார் மாணி நேசன் ஆக மூன்று நாயன்மார்களை வழிபாடு செய்கிற வரி இந்த வரி அற்புதங்கள். எனவே முதலாவதாக மன்னிய சீர் மறைநாவன் என்ற ஊர் பூசல் அடியாருக்கு வழியே அவர் திருநின்றவூர் என்ற அருமையான ஊரில் அவதாரம் செய்த பூசலாருடைய பாதமர்களை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அடியே அடியே அடியவன் என்று சுந்தர பெருமான் பாடுகிறார். அந்த நின்றவூரில் இருக்கின்ற பூசலார் நாயனார் மறைநாவன் வேதங்களை நன்கு கற்றுத் தேர்ந்த ஒரு பிராம உத்தமர் மறைநாவன் அவருக்கு சீரார் சிறப்பு நடைபெற்ற சிறப்பு நடைபெற்ற சிறப்புடைய புசலார் நாயனார் அவருடைய புகழானது என்றும் அழியாத புகழ். ஏன் அது அழியாத புகழ் என்று சொன்னால் புறத்திலே சிவபெருமானை வழிபடுவதை விட அகத்திலே வழிபாடு செய்வது மேலானது. உள்ளத்திலே வைத்து அந்த உமையர்பாவனை வழிபாடு செய்கிற அந்த அகப்பூசை எல்லாவற்றுக்கும் மேலானது என்று உலகிற்கு தெரிவித்த சிறப்பு நடைபெற்ற சிறப்பு புசலார் நாயனார் வாழ்ந்து காட்டுகிறார். புறப்பூட்டியை விட கடினமும் ஆழமும் அருள் வண்ணமும் திகழ்வது அகப்பூசை உள்ளத்திலே சிறப்பு. அந்த உள்ளத்திலே சிறப்பு பூமியும் நிரந்தரமான பூமியாக நாயனார் வாழ்ந்து காட்டுகிறார். ஆகவே அவருடைய சிறப்பு நிறைவேற்ற சிறப்பு நிறைவேற்ற மன்னிய சீர் நிறைவேற்ற சிறப்புடையவர் அவர் மறை நாவன் வேதங்களை சொல்லக்கூடிய நாவை உடையவர் நாக்கு என்றும் வேதங்களை உச்சரித்துக் கொண்டிருக்கிற அற்புதமான நாக்கு அந்த வல்லமை உடையவர் நாவன்மை உடையவர் அந்த நாயனாருடைய திரு அவதாரஸ்தலம் நின்றவோ. எனவே சென்னையிலே ஒரு பகுதியாரத்தின் நின்றவோ தான் அப்படி அவதாரம். அந்த பூசுராருக்கு யார் அப்பெருமாடையவர் அடிமலர்களை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் எனக்கு தலைவர்கள் என்று சொல்லுவார்கள். எனவே மன்னிய சீர் மறைநாவன் நின்றவோர் பூசல் அடிமே பூசலுக்கு அடியே அதன் பின்னர் மாணி நேசன் அடுத்துக்கலாம். இவ்வாறு திருத்தண்ட தொகையானது நாயனாருடைய பெருமையை நமக்கு இருக்கிறது. அவர் சிறப்பு நடைபெற்ற சிறப்பு என்பதையும் அவர் வேதங்களிலே தரிசனந்த பெருந்தகையார் என்பதையும் அவர் திரு நின்றவூரிலே அவதாரம் செய்தார் என்பதையும் அவர் இயற்பெயர் பூசலார் என்பதையும் சுந்தர பெருமான் கோரிட்டு காட்டுகிறார். இனி தெய்வ சேக்கரார் பெருமான் இதன் விரிவையெல்லாம் நம்போன்றார் எடுத்துக்காட்டுகின்ற பெருந்தகை சேர்க்கிறார்கள்.